ஒரு ரூபாய் பால் விலைனா போட வேண்டாம் டாஸ்மாக ஜெயிலு பத்து ரூபாய் ஒரு ரூபாய் கோட்டு கேட்குறான் யாருன்னா கேட்குறேன்னா இப்போ இதில் மூணாவது கோட்டு நான் குடிக்கிறேன் புரிஞ்சுங்களா அவன் பாரு நூற்றம்பது ரூபா கோட்டு எனக்கு நானூற்றம்பது ரூபா கேள்வி நூற்றி முப்பது ரூபா கொண்டா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான் இதுக்கு மேலே என்ன சொல்ல சொல்கிறீங்க யார் வேணும் முடியாது டிவி தரேன்றாங்க ஃப்ரிட்ஜு தரேன்றாங்க அதை தரேன்றாங்க இதை தரேன்றாங்க எப்படி கொடுப்பாங்க என்ன வருமானங்குது இதை வச்சு தான் கொடுக்க முடியும் இதில் விலைப்பட்டியல் போட்டு ஐயா ஒரு ரூபா பால் விளையாடுனா போராட்டம் பண்ணுறாங்க நல்லா கேட்டுங்க ஒரு ரூபா பால் விளையாடுனா போராட்டம் டாஸ்மாகில் ஜெயிலு பத்து ரூபா இருபது ரூபா கோட்டு கேட்குறான் யாருன்னா கேட்குறேன்னா காரணம் என்ன நீ ஏன் குடிக்கிற போடா குடிக்காதரா அப்படின்றான் காரணம் யாரும் குடிக்காதவரும் அல்ல இதுமாரி இது குடியேறிச்சிட்டா நாங்கள் எவ்வளோ நல்லா இருப்போம் நாங்கள்லாம் தப்பாக நினைக்காதீங்க இந்த குடியால் தான் நாங்கள் அஞ்சு போகிறோம் எங்கள் பணமே குடியால் தான் அஞ்சு போகுது புரிஞ்சுங்களா குடி கடை எடுத்துட்டா குடி போகிறது எவனும் கிடையாது இப்போ கொரோனா டைமில் கடையே கிடையாது எல்லாம் ஒவ்வொரு நல்லா இருந்தோம் இப்போ கடை அங்கங்கே திறந்து வச்சுட்டாங்க அந்த நாங்கள் குடிக்கிறோம் அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த வாங்கி தான் போயிடும் இவ்வளோ கம்மி ரேட்டை நம்ம சொல்ல முடியாது நூற்றி முப்பது நூற்றி நூற்றம்பது நூற்றி ஐம்பது அவங்க எவ்வளோ ரேட்டு கூட நான் வாங்கிட்டு போயிடணும் ரேட்டு வருதுண்ணா ரேட்டு எங்களுக்கு தெரியாது இதேமே இல்லை பீர் எவ்வளோ அதிகம் கொடுத்தோம் நாங்கள் பீர்லாம் குடிக்கிறோம் நான் சருகு தாடிப்பேன் நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது பாட்டிலுக்கு பத்தோ இருபதோ ஒரு ஆஃபுக்கு நாற்பதோ எண்பது வரையும் கமிஷன் போயிட்டே இருக்குது நல்லா புரிஞ்சுங்க குடிமகன் கஷ்டப்பட்டு வரான் மூட்டை தூக்கணும்னு இருக்கிறான் ஆட்டோ ஓட்டுறன்னு இருக்கிறோம் கார் ஓட்டணும்னு இருக்கிறான் கஷ்டப்படுறோன்னு இருக்கிறான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யணும்னு இருக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் நீ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போக வேணும் தப்பு இல்லை ஐநூறுரூவா இன்க்ரிமெண்ட் எடுத்துக்க நீ உன்ன சம்பாதிக்கிறதுக்கா நீ பாட்டில் இருபது ரூபா எடுக்கிற ஒரு பாட்டில் இருபது ரூபா எடுத்துனா எத்தனை பாட்டில் நான் அந்த வேலை என்ன சொல்கிறேன்னா பாரில் வேலை செய்கிற பத்து இருபது ரூபா கொடுத்துரு எக்ஸ்ட்ரா போ இந்த பாரு வேறு நீ கொடுக்க போகிறதில்ல பாட்டில் கமிஷனும் கொடுக்க போகிறதில்ல நீ ஏற்றிட்டு ஐநூறுரூபா சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு எதுக்கு இல்லை உங்களோட கமிஷனை எதிர்ப்பு அதிகமாக ஆக்குறீங்களா இல்லை பாரில் இருக்கிற தொழிலாளியே மட்டம் படுத்துறீங்களா அவன் எச்ச கிளாஸையும் எடுக்கிறான் தண்ணி ஊற்றினு எடுக்கிறான் வாந்தி ஊத் வாந்தி எடுத்தாலும் அதை கழுவுறான் அவனுக்கு நீ காசு கொடுத்துருப்பனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பாரில் வேலை செய்கிற இப்போ டாஸ்மாகில் வேலை செய்யணும் ஐநூறுரூவா இன்க்ரிமெண்ட் அவனுக்கு பத்தாயிரரூபா பத்தாயிரத்தி ரூபா தெரியல சம்பளம் வேலை தெரியல ஐநூறுரூவா இன்க்ரிமெண்ட் நீ கொடுத்துக்கோ பாரில் வேலை செய்யணும் பர்மனண்ட் ஊழியர் ஆக்கி விடு இருபது வருஷத்துக்கு முன்னாடி 50% குடிச்சிருந்தான் ஆனால் இன்றைக்கி 95% குடிக்கிறான் இருக்கிறவன் சைலண்டாக குடிக்கிறான் பயணி போய்ட்டு இல்லாதவன் ரோட்டில் குடிக்கிறான் கேட்டால் நாங்கள் குடிக்காரன் எப்படி அதாவது மென்தால் வந்து குறைஞ்சி போச்சுயா இப்போ உள்ள சரக்கில் அவங்க கொடுக்குற ரேட் தான் நான் வாங்கணும் அவளுக்கு இந்த ரேட்டு 125 ரூபாலாம் கொடுக்க மாதிரி 5 ரூபாங்க மேலே தான் வாங்குவாங்க இப்போ 105 சரக்கு 105 ரூபா மேலே கொடுக்கணும் 140 ரூபா 40 ரூபா 150 ரூபா கொடுத்து தான் நாங்கள் தீர் எங்களுடைய கடமை குடிக்கார என்ன பண்ணுவான் நீ எவ்வளோ கொடுத்தாலும் இப்போ தப்பாக நினைக்காதீங்க 8 மணிக்கு போனால் கடை சாத்திடுறாங்க பிளாக்கில் வாங்குறோம் 200 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அது நாங்கள் நினைக்கிறோம் புரியுதுங்களா 150 ரூபா சரக்கு 150 ரூபா போதில்லை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் டாஸ்மாக போகிறது தனியார் கடையில் வந்து அதெல்லாம் ஒரு மூணு ஒரு அப்படியே ஸ்மார்ட்டாக இருந்துச்சு இப்போ வர சருக்கு கண்ணு தெரிய மாட்டுது பசி அடிக்க மாட்டுது சாப்பிட பிடிக்க மாட்டுது தரம் இல்லை சுத்தமாக தரம் இல்லை இப்போ 120 150 கரெக்டாக கொடுத்து வாங்கலாம் இப்போ அது அந்த 5 ரூபா கூட சில பேர் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அது சில பேர் நினைக்க மாட்டாங்க இப்போ இதில் மூணாவது கோட்டர் நான் குடிக்கிறேன் புரிஞ்சுங்களா அவங்க பாரு 150 ரூபா கோட்டர் எனக்கு 450 ரூபா கேள்வி அதுக்கு மேலே பாட்டரு கிளாஸு அது 20 ரூபா கிளாஸு வந்து 3 ரூபா வெளியே வாங்கினா இங்கே வாங்கினா 10 ரூபா ஒரு 7 ரூபா வாட்ரு 10 ரூபா அங்கே போனால் கிளாஸு 10 ரூபா வாட்ரு 10 ரூபா நம்ம நாம் குடிக்கிறோம் குடிச்சாந்து தருவோம் குடிக்காரன் குடிச்சாந்து தருவோம் டாஸ்மாக ஊக்கிலிங்கம்மா எவ்வளோ கமிஷன் எடுக்கிறாங்க ஒரு நாள் ஒரு நாள் டாஸ்மாக ஊகில் வேலை செய்வேன் 10000 ரூபா கமிஷன்லாம் போகவே மாட்டான் இதே பாரில் வேலை செய்ய எடுத்து போக முடியுமா முடியாது நடைமுறையில் சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்கிறேன் நீ யாருக்கு அதகமாக செய்கிற டாஸ்மாகில் வேலை செய்கிறவங்க செய்கிறியா பாரில் எச்ச கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவனு செய்கிறியா அப்பா இருந்தால் கேளுங்க ஆ அவன் எச்ச கிளாஸ் எடுக்கிறவன் நீ ஜெல்லி கேட்டு போட்டுருந்தே உள்ளே நீ சேஃப்டி ஆகிற அவன் பாட்டில் வச்சாலும் நீ வெளில வர மாட்டேன் இவன் 1000 துன்பமும் அசிங்கம் போட்டு கேவலப்பட்டு இவன் உனக்கு சப்ளை பண்ணுறான் நீ கொடுக்க போகிறது வெறும் 5 ரூபா ஒரு பாட்டிலில் எவ்வளோ கமிஷன் எடுக்கிறான் அவன் எத்தனை சூப்பர்வைசர் எத்தனை மேனேஜர் எத்தனை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இவனுக்கு எல்லாம் காசு கொடுக்குறாங்களா இல்லையா அரசுக்கு நான் ஒரு நல்ல வேண்டுகோள் விடுத்துறேன் எங்களை மாதிரி பாமர மக்கள் ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு எத்தனை வரும் ஒரு நல்ல விதமான சரக்கு இந்த ஏகப்பட்ட தனியார் கம்பெனிகள்லாம் இடையில் பூந்து குழப்பத்தை உண்டாகிறாங்க அரசாங்கமே நேரடி பார்வையில் ஏழை மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி
ஒரு சரக்கு மக்களுக்கு கொடுத்தா இது